கரூர்லேருந்து ராமர் கேட்டிருக்காரு, இந்த சக்கரை நோயின் எடுத்துக்கிட்டால் இது ஒரு ஒட்டுவார் ஒட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கூடவே இந்த மாதிரி எனக்கு சக்கரை நோய் இருக்குது, என் குழந்தைங்களுக்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தடுப்பு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நிறையா பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்குது, இந்த மாதிரி சக்கரை நோய் ஒட்டுமா, இப்போ கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு வருமா, இல்லை ஒரே தட்டில் சாப்பிட்றதுனால சக்கரை நோய் வருமா அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், இது பார்த்தீங்கன்னா இது வந்து நோய் நோயின்னு சொல்கிறோமே தவிர இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு குறைபாடு, அதாவது ஒரு டிசார்டர், இது ஒரு டிசீஸுன்னே சொல்ல முடியாது. இந்த டிசார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி சரியாக ஆறதில்லை, அந்த உற்பத்தி ஆனாலும் சரியாக வேலை செய்கிறது இல்லை. இதுதான் சக்கரை நோய்க்கு அடிப்படை காரணம். ஸோ அதனால இது ஒரு வியாதியே இல்லை ஒட்டுறதுக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உடல் உறவு வச்சா இது வந்துருமா, இல்லை தட்டில் சாப்பிட்டா வந்துருமா, நிறையா பேர் கேட்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அதே பெண்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது. அது பையனுக்கும் ஏற்படுது, பெண்களுக்கும் ஏற்படுது. பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் இருக்காங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் பொண்ணு நல்லா இருக்கு டாக்டர், ஆனால் சக்கரை நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணலாமா, பண்ணால் என் பையனுக்கும் வருமா, அந்த மாதிரி பிற்காலத்தில் ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனைகள் வருமா, குழந்தை பிறப்புள்ள பிரச்சனைகள் வருமானு நிறையா கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. சக்கரை நோய் இருந்தாலும் அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒட்டுறதே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் சக்கரை நோய் இருக்குன்னு சொல்லி ஒருத்தங்களை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் நல்லா வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு எந்த பின்விளைவுகளும் கிடையாது, வராது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த டாக்டர் பேஷண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள் இருக்கா சொல்லுங்கள், இவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. இதை ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பேர்த்தில் ஒருத்தங்களுக்கு சக்கரை நோய் இருக்குது. அதனால் உங்களுக்கு சக்கரை நோய் அப்படி இருக்கவங்களே வந்துட்டால் கூட அதை பற்றி நீங்கள் பயந்து அதனால் பிரச்சனைகள் நினைக்க வேண்டாம். அதை நம்ம எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம்னா சக்கரை நோய் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கூட ஒட்டுற வியாதியே கிடையாது, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இது ஒட்டுங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு சக்கரை நோய் ஏன் வருது, இது வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இதை தடுக்கிறதை பற்றி நம்ம பார்க்க முடியும். இந்த சக்கரை நோயின் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டு வகைப்படும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது Type 1 Diabetes, Type 2 Diabetes பேர். இந்த Type 1 Diabetes எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து பரம்பரை தன்மையோ இது எந்த ஒரு இதோ கிடையாது. இது வந்து அதுக்கு தான் ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். ஸ்பொராடிக்னு தான் ஏன் வருது, எப்போ வருது, யாருக்கு வருதுன்னே தெரியாது. அதாவது பரம்பரை தன்மை இல்லாமல் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவனுக்கு ஜுரம் வரும், ஜுரம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரின் போகும், இல்லை அந்த சமயத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு Type 1 Diabetes இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவார். ஸோ இதுக்கு ஒரு முன் அறிகுறி எதுவுமே கிடையாதுனால இது வந்து யாருக்கு வரும் வராதுன்னு தெரியாது, எந்த நம்ம தடுக்கிறதுக்கும் முன்னும் முடியாது. ஸோ அதனால் இப்போ நிறைய தடுப்பு சிகிச்சை முறைகள் ஆராய்ச்சியில் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே உதவலை. இப்போ ஒருத்தங்களுக்கு Type 1 Diabetes இருந்ததுன்னா அவங்களோட கூடியிருக்க உறவினர்கள், அவங்க கூட பிறந்திருக்க பையன் பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே தடுப்பு முறைகள், கொஞ்சம் இன்சுலின் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ட்ரையல்ஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒன்று கூட வேலை செய்யலை, யாராலையும் வராத தடுக்க முடியல. அதனால் Type 1 Diabetes எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, அது வரவும் போகும். ஆனால் இந்த Type 2 Diabetesன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா நம்ம கையில் இருக்குது. இந்த Type 2 Diabetes பார்த்திங்கன்னா உலக அளவில் ரொம்ப அதிகம் அதுதான். ஸோ அதனால் இப்போ இந்தியாவிலும் எடுத்துக்கிட்டோம்னா 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா Type 2 Diabetes தான். இந்த Type 2 Diabetesல பரம்பரை தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். பரம்பரை தன்மை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது, அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கு இருந்தால் ரொம்ப அதிகமாக 80%-90% அந்த குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த ஆராய்ச்சிகள் வச்சு நீங்கள் பயந்துக்கக்கூடாது. ஆனால் தடுக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த Type 2 Diabetes எப்போ ஒருத்தவங்களுக்கு வெளியில் வருது, அதாவது உங்களுக்கு இருக்குன்னு தெரிய வருதுன்னா உங்களுக்கு இந்த பரம்பரை தன்மை இருந்தாலும் கூடவே இந்த சுற்றுப்புற சூழ்நிலை, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட உங்களுக்கு ஒத்துழைக்கும் போது ரெண்டும் சேரும்போது தான் வெளியில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ நம்ம இந்த சுற்றுப்புற சூழ்நிலை இந்தியர்களுக்கு அதிகமாக சக்கரை நோய் வெளிக்கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா யுகம் மாறிட்டுருக்குது. நிறையா பேர் இப்போ நம்ம உடல் உழைப்பு எதுவுமே செய்கிறது கிடையாது. நிறையா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம சரியாக சீட்லேயே உட்காந்துட்டு வேலை பார்க்குறோம். இதனால் நம்ம உடல் எடை பெருகுது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நம்மளோட உடல் எடை தான். நம்ம உயரத்துக்கு ஏற்ப அதிகமான எடை இந்தியர்களில் முக்கியமான இடுப்பு சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ எடை கம்மியாக இருந்து தொப்பை அதிகமாக இருந்தாலே சக்கரை நோய் ஈஸியாக வரலாங்கிறது ஆராய்ச்சியோட கண்டுபிடிப்பு இந்தியர்களில் முக்கியமாக. அதனால் உங்களுக்கு பரம்பரை தன்மை இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு வேலை செஞ்சு நல்லா உடற்பயிற்சி செஞ்சு மன உளைச்சல் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா உங்கள் உடல் எடைக்கு ஏற்ப உயரத்துக்கு ஏற்ப எடை தொப்பை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பரை தன்மை இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் சக்கரை நோய் வரதில்லைங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்லுது. வந்தாலும் பல வருஷங்கள் தாண்டி வரலாம் இல்லை வராமல் போகலாமும் தெரியுது. இந்த ஆராய்ச்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ட்வின்ஸாக பிறந்த ரெண்டு பேர்த்தோட ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன பார்த்தாங்கன்னா அந்த ட்வின்ஸ்லேயே ரெண்டு பேரும் ட்வின்ஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டுமே பரம்பரைத்தன்மை ஒன்றா இருந்தாலும் அதில் ஒருத்தங்க நல்லா குண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சக்கரை நோய் சீக்கிரமாக வருது, இன்னொருத்தங்க குண்டாக இல்லாமல் நல்ல உடல் பயிற்சி பண்ணுறதுனால அவங்களுக்கு சக்கரை நோய் ஒரே சமயத்தில் வரதில்லை தள்ளி போகுதுங்கிறது ஆராய்ச்சியில் சொல்லுது. அதனால் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாலும் அவங்களோட சுற்றுப்புற சூழ்நிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் இந்த டைப் 2 டயாபெட்டிஸ் வெளியில் கொண்டு வரதுக்கு. உடம்புல ஜீன்ஸுக்குள்ளே இருக்கலாம், இருந்தாலும் அது வெளியில் கொண்டு வந்தவங்களுக்கு அது டைப் 2 டயாபெட்டிஸாக மாறுறதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுக்கு இப்போது பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைங்களுக்கு சக்கரை நோய் அதுவும் டைப் 2 டயாபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க முக்கியமாக அவங்களோட எடையை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல உடல் பயிற்சி உடற்பயிற்சி ஜிம்மில் எங்கேயா போய் சேர சொல்லுங்க, இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. உடல் மன உளைச்சல் இருந்தால் அதை கொஞ்சம் குறைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரதை நல்லா தள்ளி போட முடியும், இல்லை வராமலும் தடுக்க முடியும்.